Hi guys, welcome back to my channel. In this video, we will see how easy we can easy our chapathi mavu. We will see how easy we can do it. We will see how easy we can do soft and tasty chapathi. We will see how we can do it. Chapathi seyadhukku neenga usually evlo maavu eduthupeengalo andha alavukku maavu eduthukonga. Naa ippo vandu oru 3 spoon alavukku eduthirken maavu eduthadhukku apparama idu koodave theviyana alavu uppu add pannikonga. Adhukaprama idu kooda 2 spoon alavukku coconut oil add pannikiren. Neenga evlo maavu eduthukringalo adhukketha maadhiri oil neenga kammi pannikalam. எல்லா அதிகமா கூட எடுத்துக்கலாம் இப்போ இத நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் எண்ணெய் உப்பு அதுக்கு அப்புறம் மாவு இதெல்லாம் நல்லா mix பண்ணிக்கலாம் இத mix பண்ணதுக்கு அப்புறமா கொதிக்க வச்சு எடுத்திருந்த வாட்டர் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம மாவு பிசையிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம சுடு தண்ணி யூஸ் பண்றதனால ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கலாம் சூடு கொஞ்சமா ஆறனதுக்கு அப்புறம் நம்ம கையால பிசைஞ்சிக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நீங்க தேவைக்கேத்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து கொஞ்சம் நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கையால அத பிசை ஆரம்பிச்சிரலாம் இப்போ சூடு கம்மி ஆயிருச்சு இத நம்ம நார்மலா பிசைறது மாதிரி நல்லா பிசைஞ்சி எடுத்துக்கலாம் பிசைஞ்சதுக்கு அப்புறமா நீங்க உடனே சப்பாத்தி வந்து போட்டுலாம் அவ்ளோ சாஃப்ட்டாவும் டேஸ்டியாவும் இருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க thanks for watching